சனியை போல் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லப்படுவதுண்டு அப்படிப்பட்ட சனி பயிற்சியானது சிலருக்கு நன்மைகளையும் சிலருக்கு தீமைகளையும் தரப்போகிறது ஒருவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் சனி பார்வை இல்லையெனில் அவர் நினைக்கும் மாத்திரத்தில் எல்லாமே முடிந்து போகும் அதே வேளையில் சனியால் யோக பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது இதைத்தான் சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்று கூறுவார்கள் அப்படி நம் அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என ஜோதிட நிபுணர் சூரிய நாராயணமூர்த்தியிடம் பேசினோம் அவர் கூறியதாவது பொதுவாக இந்த சனி பயிற்சியானது அரசியல்வாதிகளுக்கு சிரமத்தை தான் தரப்போகிறது நல்லது செய்வோம் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு இந்த பெயர் தராது செயல்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய குணங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியால் மொத்தமாக மாற இருக்கிறது இந்த முறையும் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா தலைவிரி தாடுகிறது அது ஒரு இருந்தாலும் மறுபுறம் ஆளும் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை மாற்றம் இருக்காது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆகையால் அவரே ஆட்சியில் தொடர்வார் அதே துணை முதல்வரான ஓ பி எஸ் எந்த பிரச்சனையும் அவரும் தம் பணிகளில் கொடி கட்டி பரப்பார் அதே நேரத்தில் ஆளும் பிஜேபி அரசின் பிரதமராக இருக்கும் மோடி மக்களால் சந்திக்கும் கெட்ட பெயர்களை விட எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாகவே சந்திப்பார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சார்ந்திருக்கும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை திமுக செயல் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு இந்த சனிப்பயிற்சியானது நன்மைகளையே தரக்கூடியதாக இருக்கிறது அவருக்கு நல்ல சாதகங்களை தரப்போகிறார் சனி பகவான் தினகரனை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியானது அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தரும் ஏதோ பெயர் சொல்லும் அளவுக்கு அவர் பேசப்படலாமே தவிர மற்றபடி அதிமுகவை கைப்பற்றுவது என்பதெல்லாம் முடியாத காரியம் குறிப்பாக இந்த சனிப்பயிற்சியால் தீ விபத்துகள் அதிகம் நடக்க வாய்ப்பிருப்பதால் அரசியல் உள்ளிட்ட காரணங்களால் தீ விபத்துகள் ஏற்படலாம் காடுகளும் அழிய வாய்ப்பிருக்கிறது என்று கூறினார் பாதகமானாலும் பாதகமானாலும் அரசியல்வாதிகளையும் விட்டு வைப்பதில்லை சனிப்பெயர்ச்சி என்பதுதான் உண்மை மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்